அமெரிக்காவின் புதிய அதிபராக ஜோ பைடன் வரும் புதன்கிழமையன்று பதவியேற்க இருப்பதை முன்னிட்டு அமெரிக்காவின் 50 மாகாணங்களிலும் முழு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கடந்த வாரம் நடைபெற்ற வன்முறையைப் போன்று மீண்டும் ஒரு சம்பவம் நிகழாமல் தடுக்கும் பொருட்டு தேசிய பாதுகாப்பு படையினர் தலைநகர் வாஷிங்டனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். அனைத்து மாகாண தலைநகரங்களிலும் அதிபர் டிரம்பின் ஆதரவாளர்கள் ஆயுதங்கள் ஏந்தி ஊர்வலமாக வரக்கூடும் என அமெரிக்க உளவு நிறுவனமான FBI எச்சரித்துள்ளது. இம்மாதம் 6 தேதி வன்முறை நிகழ்ந்த பகுதியிலிருந்து தலைநகரை இணைக்கும் பல மைல் தொலைவு வரை உள்ள பல தெருக்கள் இரும்பு வெளிகள் மற்றும் சிமெண்ட் தடுப்புகளால் மூடப்பட்டுள்ளன. கோவிட் தொற்று காரணமாக ஜோ பைடன் ஆதரவாளர்கள் வாஷிங்டனுக்கு பயணம் மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டுமென்று ஏற்கனவே கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். அதிபர் பதவியேற்பு விழாவை மக்கள் தாங்கள் இருக்கும் பகுதிகளில் இருந்தபடியே காணலாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனா்.